SmileyTrips.com, the domestic and international tour expert. நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களான்னு தெரில, இளையராஜா சார் எல்லாம் நோட்டீஸ் பண்ணி கேட்டார். அந்த மாலை வச்சுருந்தீங்க பாருங்கள், ஒரு கல்யாண மாலை ஒன்று கம்பார்ட்மெண்ட்டில் தொங்கிகிட்ருக்கோம். அதெல்லாம் அது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதுனால சம்டைம்ஸ் சில ஸ்க்ரீனில் தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். அது அது வந்து மிகப்பெரிய ஒரு ஃபீலை கொடுக்குது எங்களுக்கு அப்படின்னு. அதுக்கு ஒரு மியூசிக் இளையராஜா சார் அதுக்கு ஒரு ஆர்ஆர் பண்ணாங்க. அது இளவரசர் சார் கூட டைரக்டர் சொன்னார், அந்த மாலை என்னங்க மாலை யாருங்க வச்சது என்னங்க, நீ ஒரு மாதிரி தூக்கத்தை வரவிடாமல் பண்ணிடுச்சு எனக்கு. அது ஒரு மாலை போதுங்க எனக்கு இந்த சீன் பண்ணுறது, இந்த சீனை நான் என்ன கண்கலங்க வச்சிருச்சிங்க ஒரே ஒரு மாலை அப்படின்னாரு. ஒர்க் பண்ண எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுமே, சில டைரக்டர்ஸும் வந்து ஒர்க் பண்ணாங்க, துரை செந்தில்குமார், மதி மாறன், கோடைட்ரு இந்த படத்துலேயும் ஒர்க் பண்ணார், மணிகண்டன் அவர், அப்புறம் வந்து ஜெகதீச பாண்டியன், ஒரு பெரிய டீமே வந்து ஒர்க் பண்ணார். இன்றைக்கி வந்து எல்லாருமே கொண்டாடுறாங்க இந்த முக்கியமாக பர்டிகுலராக இந்த இதில். இந்த சீன் வந்து பயங்கர இவ்வளோ பேசப்படுது, அவ்வளோ பேசப்படுமான்னு நாங்கள் யோசிக்கலை. இல்லை அவர் ஆக்சுவலாக அது ஸ்கிரிப்ட்லேயே இருந்தது, அந்த இந்த அந்த பர்டிகுலர் சீனை வந்து இப்படி தான் பண்ணணும்னு முதல்ல அவர் ஆல்ரெடி எழுதிட்டார், சிங்கிள் ஷாட்டில் தான் பண்ணணும் அப்படின்ட்டு எழுதிட்டு தான் வந்தார். ஆக்சுவலாக வந்துட்டு ஆனால் லொக்கேஷன் வந்துட்டு அவ்வளோ ப்ராக்டிக்கல் பிரச்சனை இருந்துச்சு, இது வேண்டாம் கட் பண்ணி போயிடலான்ற அளவுக்கு பிரச்சனைகள் நிறைய இருந்தது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இளவரசர் சார் மட்டும்தான் அந்த ஆர்டிஸ்ட்டு, அந்த பவல் இருப்பாப்பில் ரெண்டு பேர் தான் ஆர்டிஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபர், மற்றபடி எல்லாருமே ஜூனியர் ஆர்டிஸ்ட். அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது தான், அவங்க தான் ஆர்டிஸ்ட்டு ஹீரோஸ் எல்லாமே என்ன சொல்ல போனால் அவங்க. ஆனால் இவங்களுக்கு எல்லாமே புதுசு, எல்லாருமே இப்போ படத்தில் பண்ணவங்க வந்திருக்காங்க, ஊருக்காரங்க வந்திருக்காங்க. ஏன்னா நாங்கள் எங்களுக்கு தேவை வந்து அந்த ஊர் முகம், நேட்டிவிட்டி வேணும். அதுக்காக நம்ம எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்ட், நமக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, ஆனால் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து அவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு சொல்ல முடியாது, லோக்கல் பீப்புள்ஸ், அவங்க பல இடத்துலேருந்து கூப்பிட்டு வந்தவங்க பீப்புள்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு சினிமாவே கூட சம்டைம்ஸ் புதுசாக இருக்கும் அவங்களுக்கு, நம்ம அதை விளக்கி வச்சு சொல்கிறதுக்கே அவ்வளோ டைம் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் டேலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சைரன்லேருந்து மேக்கிங்லேயே பார்த்துருப்பீங்க, அந்த சைரன்லேருந்து கிம்பல் கிளம்பி வந்து அந்த பொண்ணு புது பொண்ணு மாப்பிள்ளைகிட்ட வரும், ஒரு அம்மா ஓடி வருவாங்க, அதுக்கடுத்து அந்த புது பொண்ணு மாப்பிள்ளைகிட்ட வரும். அது வரைக்குமே ஒரு நாள் ஆச்சு சொல்லி புரிய வச்சு அதை பண்ணுறதுக்கு இருக்கு இல்லையா. இன்றைக்கி வரவங்க நாளைக்கு வர மாட்டாங்க, அந்த கண்டினியூ கடைசியாக வந்து வருவாங்களா, கடைசி வரைக்கும் வந்தவங்கன்னா ஒரு 10 பேர் 5 பேர் நம்ம தான் வந்திருப்பாங்க. ஸோ முதலாக வந்தவங்க எங்கள் அது மழை வந்துச்சு, 4 நாள் தள்ளி போச்சு, அப்புறம் சாட்டர்டே சண்டே வந்துச்சு, இப்படி தள்ளி போய் ஒரு 1 மாதம் நினைஞ்சுன்னு வச்சுக்கேன். இந்த 8 நாள் ஷூட்டிங்கு ஒரு கிட்டத்தட்ட 1 மாதம் நடந்துச்சுன்னு வச்சுங்களேன். இதில் இது டைரக்டருக்கு ஓகே டேக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவர் ஓகே டேக் இல்லை தான், ஏன்னா அவ்வளோ இதுக்கு முன்னாடி ஒரு டேக் எடுத்திருந்தோம். அது இது வந்து கொஞ்சம் சன்லைட்டில் எடுத்துகிட்டு போனோம், ஒரு 4:30 தான் எடுத்தோம். ஒன்று வந்து 5:30 ஒரு நாள் எடுத்திருந்தோம், 5:30 to 6 எடுத்திருந்தோம். அந்த டைமில் எடுத்த 12 ஷாட் இன்னும் கொஞ்சம் சினிமாடோகிராஃபிக்கு என்னை பொறுத்தவரை அந்த யூஸ் பண்ணியிருந்தேன், பட் பெர்ஃபார்மன்ஸாக ஒன்றும் அதில் நிறைய சொதப்பொருள் இருந்ததுனால நம்ம அதை யூஸ் பண்ணாமல் இந்த இதை யூஸ் பண்ணாங்க. கிம்பல் மினி எல்எஃப் இதான் யூஸ் பண்ணோம், ஜெனிசிஸ் லென்ஸு 16 லென்ஸ் போட்டிருந்தோம். அங்கே இது சைரன்லேருந்து கேமரா சைரன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போது ஒரு முதல் ஃபஸ்ட்டு ஆம்புலன்ஸ் வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டு டே. ஸோ ஒரு 5 நாள் வரைக்கும் ஆம்புலன்ஸ் தான் வச்சோம். அப்புறம் டைரக்டர் வந்து பார்த்தார், வேண்டாம் ஆம்புலன்ஸ் வேண்டாம், ஃபஸ்ட்டு ஆம்புலன்ஸ் வர மாதிரி இருந்தது, அப்புறம் வந்து மினிஸ்டர் வந்து வர மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸை கட் பண்ணிட்டு அம்பாசிடர் வச்சோம். ஸோ நாங்கள் சைடில் ஃபுல்லாக பிளாட்ஃபார்ம்லாம் ரெடி பண்ணி வெல்டிங்லாம் வச்சு பற்ற வச்சு அதில் ஒரு 2 பேர் நிற்கணும், அவங்க ஃபாலோ பண்ணி கொண்டு வந்துட்டு அவங்க வேலை அதோட முடிஞ்சிச்சு. அவர் எடுத்து கொண்டு வந்து இன்னொரு கிம்பல் ஆப்ரேட்டர் கொடுத்துருவார், அவங்க 2 பேரும் அப்படியே கொண்டு வந்துட்டு அப்படியே கன்டினியூ பண்ணி அப்படியே வரணும், இவரை ஃபாலோ பண்ணணும் மினிஸ்டரை, அப்படியே ஃபாலோ பண்ணி ட்ரெயின் பக்கத்தில் வர வரைக்கும் இந்த ஆப்ரேட்டர் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து சைடில் வந்து ஒரு ரேம்ப் மாதிரி அடிச்சிருப்போம், அதை தூக்கி வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும், அதை போட்டு இவரை தூக்கி அங்கே கொடுத்துட்டு அங்கே மேலே 2 பேர் உடனே அப்போ தான் ஓடி வரணும். அவங்க இந்த டைமிங் பார்த்து உள்ளுக்குள்ளேருந்து ஓடி வந்து மேலே ஏறி நிற்கணும், ஏறி நின்ன பிறகு இவங்க அவங்ககிட்ட கொடுத்தது அவர் ஃபாலோ பண்ணி அப்படியே போவார். போயிட்டு அந்த ட்ரெயின் ஒரு வயசானவர் ஒருத்தர் அந்த கம்பார்ட்மெண்ட் இன்னொரு கம்பார்ட்மெண்ட்லேருந்து கூப்பிட்டு வருவாங்க, அவர் அப்படியே ஃபாலோ பண்ணி
அப்படியே கீழே போயிட்டு அப்படியே அந்த ஃபோட்டோகிராஃபர் ஃபாலோ பண்ணுறப்ப இன்னொரு அந்த இந்த ஆப்ரேட்டர் முடிச்சுட்டு அவர் வந்துடுவார். ஸோ அவர்கிட்ட கொடுத்து அவர் அந்த ஃபோட்டோகிராஃபர் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு திரும்ப ஃபோட்டோகிராஃபர் மேலே ஏறுவார். அது வரைக்கும் அவன் கொண்டு வந்து அவன்கிட்ட கொடுத்துடணும். ஏற்கனவே பண்ணவன்ட்டேன் அவன் ஃபாலோ பண்ணி அப்படியே அந்த குழந்தையை கொடுப்பாங்க. குழந்தைய வாங்கிக்கிற வரைக்கும் போயிட்டு அப்படி ட்ரெயினுக்குள்ளே போகணும். அப்படி போயிட்டு அந்த ட்ரெயினில் வரப்ப திரும்ப அங்கே வந்து க்ரேன் போட்டிருப்போம், 40 feet க்ரேன், மேனுவல் க்ரேன். அது வந்து மேலே ஏறும். மேலே ஏறி அப்படியே போயிட்டு எல்லாத்தையும் காமிச்சிட்டு அப்படியே ட்ராக்கில் போய் கேமரா இறக்கி விட்டு எல்லா பேரும் உட்காந்துக்கிடணும். க்ரேன் தெரியக்கூடாது. ஸோ அங்கே இருந்துட்டு அப்போ திரும்ப மினிஸ்டர் ஃபாலோ பண்ணும். ஃபாலோ பண்ணி போகிறப்போ போயிட்டே இருக்கும்போது ஒருத்தர் ரம்பத்தை எடுத்துகிட்டு ஓடி வருவார். அவரை ஃபாலோ பண்ணி போகிறப்ப இன்னொரு க்ரேன் அங்கே நான் ட்ராக் அண்ட் ட்ராலியில் க்ரேன் போட்டிருப்போம். அதில் ஏறி உட்காந்ததுமே இப்போ ஏறி உட்கார்றப்ப அவன் வந்து லாக் பண்ணணும். அந்த ரோப் கேமராக்குள்ளே லாக்கை மேலே போடணும். போட்டால் இவன் வந்து இப்படியே போய் க்ரேன் அப்படியே போயிட்டு அந்த ரம்ப இருக்கிறவன்ட்டு அப்படி போய் நிற்கிறப்ப டைரக்டர் வந்து ஓகே அப்படின்னு சொல்கிறப்ப இவன் ஃபைட்டர்ஸ் வந்து அது மேலே இழுக்கணும். இழுத்து மேலே போயிட்டுருக்கப்போ அவர் வந்து டேர்ன் பண்ணி திருப்பி ட்ரெயினை ஃபுல்லாக டோட்டல் லேண்ட்ஸ்கேப் எல்லாம் என்ன நடந்திருக்குன்னு காமிக்கிறப்ப சார்ஜ் சொல்கிறப்ப சார்ஜ் வாங்கணும். அங்கே ட்ரெயின் வந்து அந்த டைமில் அந்த கம்பார்ட்மெண்ட் விழுகணும். இவ்வளோ விஷயம் இருக்குது. யாராவது ஒருத்தர் செலப்புனாலும் திரும்ப ஒன் மோர் பண்ணணுன்னா 3 hours ஆகும். நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களான்னு தெரில. இளையராஜா சார் எல்லாம் நோட்டீஸ் பண்ணி கேட்டார். அந்த மாலையை வச்சுருந்தீங்க பாருங்கள், ஒரு கல்யாண மாலை ஒன்று கம்பார்ட்மெண்ட்டில் தொங்கிகிட்ருக்கோம். அதெல்லாம் அது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதுனால சம்டைம்ஸ் சில ஸ்க்ரீனில் தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். அது வந்து மிகப்பெரிய ஒரு ஃபீலை கொடுக்குது எங்களுக்கு. அப்படின்னு அதுக்கு ஒரு மியூசிக் இளையராஜா சார் அதுக்கு ஒரு ஆராய்வு பண்ணாங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒன்று ஒரு விஷயம் தோணும். அந்த மாலை வந்து என்ன எஃபெக்டாக கொடுக்குது அப்படின்ட்டு அது இளவரசர் சார் கூட டைரக்டர் சொன்னார். அந்த மாலை என்னங்க, மாலை யாருங்க வச்சது, என்னங்க எனக்கு ஒரு மாதிரி தூக்கத்தை வரவிடாமல் பண்ணிடுச்சு எனக்கு. அது ஒரு மாலை போதுங்க எனக்கு இந்த சீன் பண்ணுறது, இந்த சீனை நான் என்ன கண்கலங்க வச்சிருச்சிங்க ஒரே ஒரு மாலை அப்படின்னாரு. உழைப்பு வந்து அவரோட உதவியாளர்கள் நம்ம பாராட்டி ஆகணும். ஒர்க் பண்ண எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுமே, சில டைரக்டர்ஸும் வந்து ஒர்க் பண்ணாங்க. திரை செந்தில்குமார், மதி மாறன், கோடைட்ரா இந்த படத்துலேயும் ஒர்க் பண்ணார். மணிகண்டன் அவர், அப்புறம் வந்து ஜெகதீச பாண்டியன், ஒரு பெரிய டீமே வந்து ஒர்க் பண்ணாங்க அவங்களோட அஸ்டன்ஸு. அதுபோக நாகராஜ், உதயன், கார்த்திக், இமானுவேல், ஒரு பெரிய டீமே. அவங்கவுங்களுக்கு அவங்களுக்கு ஒரு போர்ஷனை பிரித்து கொடுத்துருவாங்க. அதை அவங்க தான் பார்க்கணும் யார் மிஸ்டேக் பண்ண. அந்த ரம்பத்தை எடுத்துட்டு வர அவர் போர்ஷன், அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர், அவர் ஒரு போர்ஷன் பார்த்துட்டு அவர் ஆக்டிங் பண்ணணும். சில பேர் அங்கே ஆக்டிங் பண்ணிக்கிட்டு அவங்க வேலையும் பார்க்கணும். அந்த இது பாலான்னு ஒருத்தர் அந்த ட்ரெயினுக்குள்ளே அந்த எல்லாத்தையும் காப்பாற்றி அந்த கயிறு கொடுப்பாரு பாருங்க, அவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பாலான்னு. ஸோ அவங்களே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆக்ட் பண்ணிவிட்டு அவங்க அதையும் பார்த்துக்கணும். அப்படி பிரிச்சிருந்தோம் எல்லாத்துக்கும். இன்றைக்கி வந்து எல்லாருமே கொண்டாடுறாங்க இந்த முக்கியமாக பர்டிகுலராக இந்த இதில். இந்த சீன் வந்து பயங்கர இவ்வளோ பேசப்படுது, அவ்வளோ பேசப்படுமான்னு நாங்கள் யோசிக்கலை. பட்டு இவ்வளோ பெரிய படம், ஒரு படம் ஹிட் ஆகும்போது எல்லாமே எல்லாருக்குமே பேர் கிடைக்குது. அது இவ்வளோ பேசப்படுது. சிஜி டீம், கலர் கலெக்ஷன், கலரிஸ்ட் எல்லாருமே ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோட பங்கு பெரிய பங்கு. அது கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 3 months அந்த செட்டு போட்டாங்க. அது கூட ப்ரொடியூசர்ஸ் ஒரு 5 crores வரைக்கும் அதுக்கு செலவழித்தார். இந்த டோட்டல் செட்டுக்குன்னு பார்த்தேன் இந்த எபிசோடுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 8 crore செலவழிச்சிருப்பாங்க. அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ எல்லாரோட பங்கு இருக்குது இதுக்கு. SMILEY TRIPS.com, the domestic and international tour expert.